வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் நாம் சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரை வந்து நாம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி நினச்சிப்போம் அது வந்து ஆளுக்கு ஆள் மாறும் நமக்கு வந்து ரஜினிகாந்த் என்டிஆர் இப்படி இதெல்லாம் வந்து என்னென்னா ஐடல் ஹீன்னுவாங்க சைக்காலஜியில் அதே போல் இந்த எழுத்தாளர்கள் அதே போல் இந்த கவிஞர்கள் இவங்களில் சிலரை வந்து சிலர் ஐடியல் ஹீரோவாக வச்சுப்பாங்க இதில் சோகம் என்னடான்னா நாம் ஹீரோன்னு நினச்ச பல பேர் வந்து பெரிய காமெடி பீஸாக இருப்பான் அது வந்து இது ஒன்று இன்னொன்று வந்து என்னடனா அந்த ஏஜ் ஃபேக்டர் நம்ம வயசை பொறுத்து நம்முடைய அந்த ஐக்யூ லெவலு இதெல்லாம் கொஞ்சம் கூட கூட அப்படிங்க அந்த இரும்பு கை மாயாவி வீரப்பிரதாபன் இவங்களெல்லாம் ஹீரோவாக நினச்சிருப்போம் துப்பறியும் மூசா அதே போல் இந்த தமிழ் ஒரு பார்ட்டி இருந்தது அது துப்பறியும் சங்கர்லால் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஒரு ஹீரோ அதே போல் அந்த ஹீரோக்களுக்கும் இந்த ஏஜ் ஃபேக்டருங்கிறது வேலை செய்யும் இப்போ வந்து நாம் வந்து இந்த டெண்டுல்கர் டெண்டுல்கர் எனக்கு வந்து இந்த கிரிக்கெட் பற்றி ஆர்வம் கிடையாது ஆனாலும் அவரை வந்து ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி அட்மையர் பண்ணாங்க எல்லாரும் ஆனால் கடைசியில் அந்தாலும் பொசுக்குன்னு நானும் ஒரு சங்கி தான் அப்படின்னு காட்டிவிட்டான் ரஜினிகாந்த் மேட்டர்லலாம் நான் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆல் ஆர்ட் ஆகிட்டேன் இந்த மிஸ்டர் பாரத்னு ஒரு படம் வந்தது அதுலேயே வந்து இந்திரா காந்தி இவங்க அம்மாவுக்கு வந்து இந்திரா காந்தி மாதிரி பில்டப்பு இவர் ஒரு சீனில் காமராஜர் கேட்டப்பில் வேறு வருவார் நமக்கு கா காமராஜர் மேலெல்லாம் வந்து கடுப்பு கிடையாது இந்திரா காந்தி மேலெல்லாம் கடுப்பு கிடையாது அது இரிட்டேஷன் இப்போ ஒரு கட்சியும் வேணாம் ஒரு கொடியும் வேணாம் அப்படின்ட்டு நான் டாக்டர் கலைஞரும் இல்லை புரட்சி தலைவரும் இல்லை அப்படின்ட்டு பாட்டெல்லாம் பாடிப்பட்டு படக்குன்னு வந்து அதுக்கு மாறாக பண்ணும்போது ரொம்ப கடுப்பாயிருது இப்போ நாளைக்கு என்னையே வந்து ஒரு படத்தில் புக் பண்ணி என்ன அக்மார்க்கு சங்கியாக காட்டுறான்னு வைங்க அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா எம் நாட்டின் கமாண்டிங் பொசிஷன் ஆனால் ரஜினிகாந்தனுடைய படத்தில் வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு காட்சியும் வராது ஒரு வசனமும் வராது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தமிழ் வாணன் இவரெல்லாம் வந்து நூறு வயது வாழ்வது எப்படின்னு எல்லாம் புஸ்தகம் எழுதியிருக்கார் அந்த காலத்தில் வந்து நம்ம ஆளுங்க வந்து இந்த இங்கிலீஷ் புஸ்தகமெல்லாம் பெருசாக படிக்க மாட்டாங்க போல் நான் படித்ததே கிடையாது என்ன படித்ததே கிடையாது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இந்த ஓஷோவை பற்றி அவருடைய பாதுகாவலராக இருந்த நபர் அவர் எழுதின ஒரு புக்கு படிச்சிருக்கேன் அவ்வளோதான் ஆனால் பாருங்கள் அவங்க கூட வந்து ஓஷோவை ஏற்றி தான் எழுதியிருக்கான் அதுதான் ஓஷோனுடைய கிரேட்னஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டான் இந்த தமிழ் இவருடைய அந்த நூல் பட்டியலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்கும் மேட்ரு வந்து என்னடான்னா இப்போ என் வீடியோ மாதிரி இப்போ மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷம் வரைக்கும் லேகியம் விற்றேன் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா புஸ்தகம் அதில் வேறு வந்து என்னடான்னா புத்தகத்துக்கு ஒரு டைட்டிலை போட்டு அதுக்கு சம்மந்தப்பட்டு ஒரு தான் இருக்கும் மிச்சம் எல்லாம் சம்மந்தம் இல்லாத கட்டுறீங்க இருக்கும் இப்படி எல்லாம் ஊரையாக மாற்றிட்டு கடந்தானங்க இருக்கட்டும் பட்டு ஆள் எழுதின அந்த தலைப்புகள் நூல் தலைப்புகள் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து எவர் கிரீன் இப்போவும் வந்து நல்லாவே விற்கும் தொண்டையில் இல்லை மார்க்கெட்டில் பட்டு அதை வந்து அப்டேட் பண்ணணும் அதுதான் முக்கியம் இப்போ வந்து இந்த இழந்த சக்தி வைத்தியர் ஒருத்தர் டிக்கெட் போட்டார் சேலம் வைத்தியர் சிவராஜா ம் இவங்க இந்த டிவி வந்த பிறகு தான் நாம் வந்து அவங்கள வந்து வயசான கேட்டப்பில் பார்க்குறோம் ஃபோட்டோலெல்லாம் வந்து இந்த பத்திரிக்கை அச்சு பத்திரிக்கை விளம்பரத்தில் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து முப்பது வயசில் எடுத்த ஃபோட்டோவை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு கிடப்பானுங்க சரி இப்போ மனிதர்கள் மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சிறு வட்டமோ பெரிய வட்டமோ ஒரு முத்திரையை குத்திட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி தான் நாம் வந்து இந்த சேலம் வைத்தியரையும் எடுத்துக்கணும் இங்கே நான் சொல்ல வந்தது வந்து என்னடான்னா இந்த தமிழ் ஆனந்த் எழுதின புஸ்தகங்களில் ஒரு டைட்டில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழக தெரிந்தால் பணம் கூட வேண்டாமே வேற மனுஷன் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மிருகமாக தான் பிறக்கிறான் அவனுக்கு தேவையானதெல்லாம் வந்து என்னென்னா பசி குளிருக்கு கதகதப்பு இவ்வளோ தான் அந்த குழந்தைக்கு அது வந்து ஒரு காட்டு மிராண்டியது அம்மா மடியிலேருந்து எடுத்தாலே வந்து வீழுங்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாட்டி மடிக்கு போவோம் அதுக்கப்புறம் அத்தை பக்கத்து வீட்டு ஆண்டி இப்படி ஸ்கூலுக்கு போகிறப்ப குழந்தாம் இருக்குது அதே போல் இப்போ நான்லாம் வந்து ரொம்ப மோசம் இந்த அது என்ன சொல்கிறது அத்த நாலாம் கிளாஸில் ரெண்டு குரூப்பாக பிரித்தாங்க ஏ பின்னு ஏ குரூப்புக்கு வந்து மரகதம்னு ஒரு டீச்சர் அது சுள்ளு சுள்ளுன்னு அடிக்கும் ஒல்லியாக ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு சுள்ளு சுள்ளுன்னு அடிக்கும் அது அல்சர் பேஷண்ட்டு ஐயா அந்த வயசுலேயே எனக்கு வந்து டைஜின்னா என்னன்னு தெரியும் அந்த மாதிரி அதில் பி செக்ஷனுக்கு வந்து லலிதா டீச்சர் அது வந்து எங்கள் அம்மா மாதிரியே இருக்கும் அந்த கலரு ஃபிசிக்கு எல்லாம் அந்த குரூப்பில் போட்டாங்க நம்மளே ஆ போக மாட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கெல்லாம் அது இருக்கட்டான் இப்படி மனிதன் வந்து ஆக்சுவலாக எல்லாம் வந்து பெரிய பில்டப்லாம் பண்ணுவோம் மேனேஜ் சோஷியல் அனிமல்னு ஒரு வெங்காயமும் கிடையாது விதி இல்லாத குறைக்கு எல்லாம் நியாயம் நடிக்குது அவ்வளோதான் இப்போ சிலருக்கு பை பர்த் இட் செல்ஃப் என்னடானா இது வந்து உயிர்களின் அடிப்படை வேட்கைன்னு வச்சுக்கோங்க அதாவது உயிர்களின் அடிப்படை கடமை உயிர் வாழ்தல் இனப்பெருக்கம் செய்தல் பரவுதல் அதான் வந்து அடிப்படை இன்ஸ்டிங்ட் அது வந்து பக்கிங்க வந்து இந்த உணலுறவு குழந்தை பிறப்பு இதுலேயே முடிச்சுப்பிட்றானுங்க ஏதோ அந்த ஓஷம் சொல்லுவார் இருக்கிறது ஒரே பவர் அப்படின்னு அந்த செக்ஸ் பவர் அப்படிங்கிறது வந்து செக்ஸில் முழுமையாக இழக்கப்படவில்லை அதுக்கு மிஞ்சிய பவர் இருக்குன்னு வீங்க அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும் பரவுதல் ஸ்ப்ரெட் ஆகிறது அப்படி இந்த மனிதன் பழக தெரிஞ்சுக்கணும் முதல்ல என்ன பழக தெரிஞ்சுக்கணும் இப்போ நான்லாம் வந்து இப்போ இங்கே பேசும்போது காட்டு மீறாண்டி மாதிரி பேசுவேன் என்ன உண்மையை சொல்லணும் உண்மையை சொல்லணும் அதனால் வந்து காட்டு மீராண்டி மாதிரி பேசுவேன் இதே வந்து நேரில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நான் பழக தெரியணும் பழக தெரியணும் ஒரு ஸ்மைல் தெரிஞ்ச முகம் எதிர்க்க வந்தால் ஒரு ஸ்மைல் அது கூட அடிக்க மாட்டேன் நீங்கள் துட்டா செலவாகிடுதுங்க வையால் என்னவா எப்படி இருக்க முடிஞ்சு போச்சு கதை இப்படியெல்லாம் இருக்கான் இது விதமாக இருக்கான் காட்டு மிராண்டி பாயில் நான்லாம் அப்படி வாழ்ந்துருந்தேன்னா என்னை கொன்னே போட்டிருப்பீங்க என்ன கொன்னே போட்டிருப்பீங்க என்னை பொச்ச இடத்துல புல் முளைச்சிருக்கோம் நாம் வந்து இந்த அளவுக்கு மானம் ஈனம் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டு போட்டு எதிராளி வந்து எத்தனை தடவை அவமானப்படுத்தினாலும் எத்தனை தடவை இன்சல்ட் பண்ணாலும் சரி போகிறான் விடு அவன் நிலம தவறி போச்சு சரி போகிறான் விடு அவன் நிலம தவறி போச்சு இப்படி மறப்போம் மன்னிப்போம் மறப்போம் மன்னிப்போம் இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏதோ அப்படி அந்த சிரம தசை அதை வந்து கடந்து வந்துட்டோம் இதே வந்து இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கும் அதே ஆள் தான் நான் அதே ஆள் தான் அதே மாதிரி தான் பழகிறேன் ஒருத்தன் நான் செத்தா ஸ்வீட் ஸ்டாலேயே விலைக்கு வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படியாப்பட்ட ஆள் எதிர்க்க வந்தால் கூட என்னப்பா நல்லா இருக்கியா ஓகே போன வாரம் பார்த்தப்ப ஏதோ தலைவலின்னு சொன்னேன் இந்த மாதிரி நமக்கு அந்த எல்லாம் மெமரி அதிகம் அது பொய்யா கூட இருக்கட்டும் அது வேறு கதை பட் பழக தெரியணும் இவனுங்க வந்து என்னடான்னா ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணுறானுங்க என்னடா போன வாரம் தானே இப்படி பண்ணோம் அதுக்குள்ளே இவங்ககிட்ட போகிறோமே அதெல்லாம் கிடையாது நாம் வந்து கடவுள் மாதிரி அது கதை மற்றவன் அடுத்தவங்ககிட்ட இந்த மாதிரி பண்ண சோத்தில் விஷம் வச்சு கொண்டுருவான் அது தெரியாது இந்த பக்கிங்களுக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிடுச்சு உங்களுக்கு பிடித்த தலைப்புகள் அது ஜோதிடமாக கூட இருக்கட்டும் வாஸ்துவாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி மக்களுக்கு உடனடி லாட்ரி மாதிரி உபயோகப்படக்கூடிய விஷயங்களாகட்டும் எந்த தலைப்பில் நான் பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சுன்னா அந்த தலைப்புகளை கமெண்ட்டில் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் அதை பற்றி பேச முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம்